ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவை கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்து நம்ம வதக்கிக்கலாம். கோதுமை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நான் மூணையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. பட்டை மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம். இது கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவி கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கோதுமை ரவை கிச்சடி ரெடிங்க. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.